சிவந்திர ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் ஜோதிட நிலையம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன், சேலம். இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவ வழிபாட்டை யாரெல்லாம் செய்தால் அதிகப்படியான யோகத்தை பெற முடியும் என்பதை தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதனாங்க சிவ வழிபாடு எல்லாருக்கும் நல்லது தானே, சிவ வழிபாடு என்பது யாருக்காவது ஆகாமல் இருக்கா அப்படின்னா அந்த ஆங்கிளில் நான் வந்து சொல்ல வரல. ஆனால் இந்த வழிபாட்டை யார் யாரெல்லாம் எடுத்துக்கொண்டால் நல்லது, எந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டால் நல்லது, எந்த தன்மைகள் பிறந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் நல்லது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, சிவ ஆலயங்கள் என்பது இந்தியாவில் பிற மாநிலங்களில் இருப்பதை விட தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிவ ஆலயத்தில் என்ன இருக்குது, சிவன் இருக்காரு, லிங்கம் இருக்குது, அப்புறம் எல்லா கோவில்களையும் இருக்கிற தெய்வங்கள் வந்து பார்த்தீங்க எல்லாருடைய சிவ ஆலயங்கள்லையும் இருக்கிறது போல தான் பிற தெய்வங்களும் வந்து இருப்பாங்க. ஆனால் 9 நவகிரகங்களில் சூரியன் தான் வந்து ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா இந்த சூரியனுடைய வெப்பம் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் எந்த இயக்கமும் கிடையாது. அதனால தான் நம்ம ஆதி கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய, எல்லாருக்கும் மூலம் என்று சொல்லப்படக்கூடிய சிவனை வந்து சூரியனுடன் வந்து நம்ம வந்து ஒப்பிடுறோம். பொதுவாக ஒரு கோவிலை வந்து உருவாக்கும் போது 9 நவகிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய எனர்ஜியை வந்து அந்த கோவிலில் வந்து கொண்டு வர்றது வந்து வழக்கம். அது நீங்கள் அந்த கட்டிடக்கலையை வந்து அடிவமைப்பதன் மூலமாக, ஒரு கலசத்தை உருவாக்குவதன் மூலமாக, ஒரு கொடிமரம், ஒரு தலைவிருச்சம், ஒரு எந்திரங்கள், ஒரு மந்திரங்கள், பூஜை புனஸ்கார முறைகள், நித்தியகால பூஜைகள், இப்படி பார்த்தீங்கன்னாக்கா பல வகைகளில் ஒரு டெக்னிக்கை வந்து அந்த கோவிலில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிவ ஆலயங்களை பொறுத்தவரை நமக்கு வந்து சூரியனுடைய ஆற்றலை தான் அந்த டெக்னிக்கல் மூலமாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த சூரியன் எந்தெந்த ஜாதகங்களில் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கோ அவர்களெல்லாம் சிவ வழிபாடை எடுத்துக்கொள்ளும் போது அதிகப்படியான யோக பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். எந்த காரகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய காரகத்தில் தான். சூரியன் தன்னுடைய காரகத்தில் என்னென்ன வச்சுருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் அப்படின்னா நம்ம வந்து தந்தையை சொல்லலாம், தந்தை வழி முன்னோர்களை வந்து சொல்லலாம், நம்மளுடைய பூர்வீகத்தை சொல்லலாம், தொழிலை பற்றி சொல்லலாம், அரசியலை பற்றி சொல்லலாம், அரசு சார்ந்த விஷயங்களை சொல்லலாம், அரசு வேலையை சொல்லலாம். இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசனுக்கு இணையான அத்தனை விஷயங்களுமே, அந்த சிம்மாசனம்க்கு கிரீடம், தலைமை பதவி, புகழ், மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உண்டானதான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியன் வந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரா இல்லையா அப்படின்னா நம்ம எங்கே வந்துடுறோம், நேராக நீங்கள் பிறந்த ஜனன நட்சத்திரம் என்ன, திதி என்ன, நித்திய நாமயோகம் என்ன, கரணம் என்ன, நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்க, இந்த 5 அங்கங்களுக்கு நீங்கள் வந்து வந்தே தீரணும். ஏன்னா ஜோதிடம் என்பது இந்த 5 அங்கங்களுக்குள்ளே தான் வந்து சுருங்கி கிடக்குது. அப்போ அந்த 5 அங்கங்களுக்குள்ளார வரும்போது நீங்கள் நித்திய நாமயோகமும் கரணம் தான் வந்து பலமானது. ஏன்னா நாளை விட நட்சத்திரமும், நட்சத்திரத்தை விட திதியும், திதியை விட யோகமும், யோகத்தை விட கரணமும் தான் வந்து பலமானது. அப்போ யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது 27 நித்திய நாமயோகங்கள் என்பது இருக்குது. இந்த 27 நித்திய நாமயோகங்களில் நீங்கள் பிறந்தது பார்த்திங்கன்னா ஒரு சோபனம் நாமயோகம், ஹசனம் நாமயோகம், சுபம் நாமயோகம். இந்த 3 நாமயோகங்களில் நீங்கள் வந்து பிறந்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு வந்து யோகியாக வருவார். அப்போ இவர்கள் நிச்சயமாக சிவ வழிபாட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்ம இப்போ என்னென்னலாம் பார்த்தோமோ அந்த யோகத்தை வந்து மல்டிப்புளாக அதிகப்படியான நன்மைகளை வந்து அனுபவிக்க முடியும். அடுத்து கரணம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 11 கரணங்கள் இருக்குது. இந்த 11 கரணங்களில் வனிஷை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சிவ வழிபாடு என்பது மிக சிறந்த ஒரு அற்புதமான வழிபாடு. இவர்கள் சிவ வழிபாட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதிகப்படியான காரிய சித்திகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். திதிகளை பொறுத்தவரை நீங்கள் பிறந்தது வளர்பிறை, தேய்பிறை, ஷஷ்டி திதி, நவமி, தசமி, திருதியை, இந்த மாதிரி திதிகளில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா அந்த திதி நடைமுறையில் இருக்கும்போது சிவ வழிபாட்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் எந்த நாமயோகத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், கரணத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அந்த வீடுகளில்
அவர்களுக்கு உண்டான நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் செவ்வாய் வழிபாடை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்தது 27 நாமயோகங்களில் முதல் நாமயோகமான விஷ்கம்ப நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க. விஷ்கம்ப நாமயோகத்திற்கு உண்டான வீடுகள் மகரம் மற்றும் கும்பம். அதேபோல் விஷ்கம்பன் நாமயோகத்துக்கு உண்டான யோகியனுடைய சனியினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூசம் அனுசம் உத்திரட்டாதி அவருடைய வீடை தான் இப்போ வந்து மகரம் கும்பம்னு பார்த்தோம், சனியினுடைய வீடு. அப்போ இந்த மாதிரி நிலையில் சூரியன் அமர்ந்திருந்தால் இப்போ பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ஒரு மகர ராசி, கும்ப ராசி, இந்த மாதிரி யோகியுடன் வந்து சம்மந்தப்பட்டு சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னா நிச்சயமாக நீங்கள் சிவ வழிபாட்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஒரு யோகத்துடன் அல்லது கரணம், இப்போ கரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் வந்து பவகரணம். பவகரணத்திற்கு உண்டான வீடு அப்படின்னு பார்க்கும்போது மேஷமும் விருச்சிகமும், அவருடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இப்போ இதனுடன் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டு இப்போ மேஷத்திலேயே விருச்சிகத்திலேயே சூரியன் இருந்து அல்லது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களில் வந்து சூரியன் இருந்தால் நீங்கள் சிவ வழிபாட்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். முதல்ல வந்து 27 நாமயோகங்களுக்கு உண்டான யோகி யார், அவர்களுடைய வீடு என்ன, அவர்களுடைய நட்சத்திரங்கள் என்ன, இதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். கரணம் 11 கரணம் இருக்குது, கரணங்களுடைய கரணநாதன் யார், அவர்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள் என்ன, இதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய சேனலான ஜோதிட ரகசியங்களில் நிறைய இதை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன், நிறைய பதிவுகள் இருக்குது. இதை பேசாதான் வந்து வீடியோவே வந்து கிடையாது, அதனால் அதெல்லாம் போய் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். அதை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் சிவ வழிபாட்டை எடுத்துக்கொள்ளும் போது, இப்போ இந்த சிவ வழிபாட்டை எப்போ எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓரைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது சூரிய ஓரைகள் வந்து வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திராடம் நட்சத்திரத்தில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. திதியின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வளர்பிறை, தேய்பிறை, திருதிய திதி, அதேபோல் சஷ்டி திதி, நவமி, தசமி, இந்த மாதிரி திதிகளில் வந்து நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதேபோல் பிரதோஷம், சிவராத்திரி என்று வரக்கூடிய நாட்களிலும் வந்து நீங்கள் வந்து சிவ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சோபனம், ஹர்சனம், சுபம் நாமயோகங்கள் நடைமுறையில் வரும்போது சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கரணத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வனிஷை கரணத்தில் வந்து நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதன் அடிப்படையில் என்னென்னலாம் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் வந்து அந்த வழிபாடை எடுக்கும்போது அதிகப்படியான பேரையும் புகழையும் அரசு சார்ந்த யோகங்களையும் முன்னோர்கள் உங்களுக்கு விட்டு சென்ற பூர்வீகத்தை வந்து இன்னும் வந்து நல்லா வந்து பல மடங்காக வந்து விருத்தி செய்து அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து எளிதில் வந்து உருவாக்கி கொள்ள முடியும். இந்த அற்புதமான தகவல்களை வந்து முடிந்தளவு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, பகிருங்கள். இதுவரை நீங்கள் எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கும் இந்த அற்புதமான ஜோதிடக்கலை எண்ணூல் வேதித்த அனைத்து குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.